மாசாக நடந்த கர்ணன் இசை வெளியீட்டு விழா. அசுர வேகத்தில் வளர்ந்து கொண்டிருக்கும் தனுஷின் நடிப்புக்கு தேனி போடும் வகையில் அமைந்த படம் தான் கர்ணன். பரியரும் பெருமாள் என்கின்ற வெற்றி படத்தை கொடுத்த மாரி செல்வராஜ் இயக்கத்தில் உருவாகியிருக்கும் இந்த படத்தின் மீது எதிர்பார்ப்புகள் எக்கச்சக்கமாக உள்ளது. சமீபத்தில் வெளியான கர்ணன் படத்தின் பாடல்கள் மற்றும் டீசர் ஆகியவை ரசிகர்கள் மத்தியில் நல்ல வரவேற்பை பெற்றது. கர்ணன் படத்தின் டீசரை பார்க்கும் போதே அசுரன் படத்தை போல ஒரு குறிப்பிட்ட விஷயத்தை தைரியமாக கையில் எடுத்துள்ளார் என்பது மட்டும் ரசிகர்களுக்கு தெளிவாக புரிந்துள்ளது. மேலும் கர்ணன் படம் வருகின்ற April 9 திரையரங்குகளில் வெளியாகும் என படக்குழுவினர் ஏற்கனவே அறிவித்துவிட்டனர். இதனால் தனுஷ் ரசிகர்கள் தங்களுடைய கொண்டாட்டத்தை தொடங்கியிருக்கிறார்கள். தமிழகத்தில் April 6 சட்டமன்ற தேர்தல் நடைபெற உள்ளது என்பது அனைவருக்கும் தெரிந்த ஒன்றுதான். அதன் பிறகு 2 இடைவெளியில் கர்ணன் படம் வெளியாக உள்ளது. தற்பொழுது கர்ணன் ஆடியோ வெளியீட்டு விழாவை படக்குழு நடத்தியுள்ளது. இதில் படக்குழுவினர் அனைவரும் கலந்து கொண்டுள்ளனர். தனுஷ் ஹாலிவுட் படப்பிடிப்பில் வெளிநாட்டில் இருப்பதால் கலந்து கொள்ள முடியவில்லை. படக்குழுவினர் அனைவரும் படத்தில் பணியாற்றியதை பற்றி பேசியிருந்தனர். சந்தோஷ் நாராயணன் தனுஷ் இந்த விழாவை மிஸ் செய்வதாக தெரிவித்திருந்தார். யோகி பாபு பேசும்போது இந்த படத்தில் காமெடி கேரக்டரில் நடிக்கவில்லை என்றும் படத்தில் ஒரு முக்கியமான ரோலில் நடித்திருப்பதாகவும் தனுஷ் கர்ணனாக வாழ்ந்திருப்பதாகவும் தெரிவித்திருந்தார். ஒளிப்பதிவாளரும் நடிகருமான நடராஜன் தனுஷுக்கும் கலைப்புலி எஸ் தானவிற்கும் இந்த படத்தில் தேசிய விருது கிடைக்கும் என பேசியிருந்தார். மாரி செல்வராஜ் பேசும்போது பரியரும் பெருமாள் படம் நாயை பற்றி பேசியிருந்தது. இந்த படம் அனைத்து கடவுள்களையும் பற்றி பேசும் என கூறியிருந்தார். இப்படத்தின் ஓடிடி வெளியீட்டு உரிமையை அமேசான் பிரைம் நிறுவனம் கைப்பற்றியுள்ளதாகவும் திரைப்படம் திரையரங்கில் வெளியாகி 35 பின்னர் அமேசான் பிரைமில் ஒளிபரப்பாக தொடங்கும் என தகவல் தெரிவித்துள்ளார். சந்தோஷ் நாராயணனிடம் தலாஜித் சொன்ன வார்த்தை. தமிழ் சினிமாவின் அல்டிமேட் ஸ்டார் தலாஜித் குறித்து பல்வேறு பிரபலங்கள் புகழ்ந்துள்ளதை பற்றி நிறைய கேட்டிருப்போம். அவருடன் பல ரசிகர்கள் செல்ஃபி எடுத்துக்கொண்டு பல புகைப்படங்களை இணையத்தில் வெளியிடுவார்கள். அந்த வகையில் இசையமைப்பாளர் சந்தோஷ் நாராயணன் தலாஜித்துடன் செல்ஃபி எடுத்துக்கொண்ட போது நடந்த ஒரு சுவாரஸ்யமான சம்பவம் ஒன்றை பேச்சு ஒன்றில் பகிர்ந்துள்ளார். தமிழ் சினிமாவில் சமீப காலமாகவே பறை இசை என்றால் நம் நினைவிற்கு முதலில் வருவது சந்தோஷ் நாராயணன் தான். பா ரஞ்சித் இயக்குநராக அறிமுகமான அட்டகத்தி திரைப்படத்தின் மூலம் சந்தோஷ் நாராயணன் இசையமைப்பாளராக அறிமுகமானார். அதன் பின்னர் சூதுகவும், ஜிகிர்தண்டா, மெட்ராஸ், கபாலி, காலா போன்ற பல்வேறு படங்களுக்கு இசையமைத்திருக்கிறார் சந்தோஷ் நாராயணன். இவரது படங்கள் என்றாலே கண்டிப்பாக அதில் இவரது குத்துப்பாட்டு இடம்பெறும். மேலும் அந்த பாட்டு மாபெரும் அளவில் ஹிட் அடிக்கும் என்பது தெரிந்த ஒன்றுதான். அதே போல் இவர் இசையமைத்த அனைத்து படங்களின் பாடல்களும் ரசிகர்களை கவர்ந்துள்ளது. அதிலும் சமீபத்தில் இவர் தனுஷுக்கு இசையமைத்த 2 இசையும் வேற லெவல். தற்போது இவர் தனுஷ் நடிப்பில் உருவாகியுள்ள ஜெகமே தந்திரம் மற்றும் கர்ணன் ஆகிய 2 இசையமைத்திருந்தார். சந்தோஷ் நாராயணன் இதுவரை அஜித் படங்களுக்கு இசையமைத்தது கிடையாது. இப்படி ஒரு நிலையில் பேட்டி ஒன்றில் அஜித் பற்றி பேசியிருக்கிறார் சந்தோஷ் நாராயணன். ஒரு முறை தலாஜித்தை இவர் ஏர்போர்ட்டில் சந்தித்திருக்கிறார். அப்போது என்னை யாரென்று தெரியாமல் என் கையை பிடித்து கொண்டு 5 பேசியிருந்தார். பின்பு என்னிடம் என்ன செய்கிறீர்கள் என்று கேட்டதும் நான் மியூசிக் டைரக்டராக இருக்கிறேன் என்று சொன்னேன். அதற்கு அவர் அப்படியா, நல்லா பண்ணுங்க, பெரிய அளவில் வாங்க அப்படி என்று சொல்லியிருந்தார். பின்னர் என் மனைவி தன்னை பற்றி அவரிடம் கூறியிருந்தார். அதன் பிறகு என்னை அவர் தனியாக அழைத்து சென்று ரொம்ப சாரிங்க, உங்களுக்கு தெரியாது என்று சொன்னதுக்கு. அதே போல அவரிடம் புகைப்படம் எடுக்க வந்தவர்களிடம் கூட அவர் மிகவும் கனிவாக வெளியே வந்து புகைப்படம் எடுத்துக்கொள்ளலாம் என சொன்னார். அவர் இவ்வளவு தன்மையாக பேச வேண்டும் என்று அவசியமே இல்லை. ஆனால் அனைவரிடமும் அவர் மிகவும் கனிவாகவும் பண்பாகவும் பேசினார். இப்படி சந்தோஷ் நாராயணன் தலாஜித்தை பற்றி பேசியுள்ளார். இந்த வீடியோ பற்றின கருத்துக்களை கீழே கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிவிடுங்க.